ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் டு நோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் தாண்டி போனோம்னா கிண்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஷாப்பு. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அழகாக வந்து கூட பின்னிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நார்மலாக இதை பார்த்தீங்கன்னா தோ இந்த மாதிரி கூட தான் பார்ப்போம், இந்த மாதிரிலாம் இல்லை, டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கேட்டால் இது இது இதுக்கு யூஸ் பண்ணலாம், அது அதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் பேகு அப்படி இல்லைன்னா ஜூட் பேக்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம பேப்பர் பேக்னா கூட ஈரம் பட்டால் கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஜூட் பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டும் தாங்காது, தையல் விட்டுரும், அந்த மாதிரிலாம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஆகவே ஆகாது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ரொம்பவும் அழகாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து கட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிழியும். அவ்வளோ ஸ்ட்ராங் இது. எனக்கு இந்த மாதிரி பேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் தான் பார்த்துருக்கேன், பட் இப்போ வந்து இந்த பாட்டி ரொம்ப அழகாக அதை பின்னிக்கிட்டு இங்கே இருக்காங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? இந்திராணி. இந்திராணி, சூப்பராக இருக்குது பேர். சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? இங்கே நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம். இங்கே 30 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வேலை வந்து இந்த வேலை இப்போ தான் பண்ணுறோம். ஓகே. நான் ரொம்ப நாளாக இந்த சைட் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே இந்த ஊர் தான் நான். ஆ, இந்த ஊர் தான், வேளச்சேரியே தான். ஆமாம். நீங்களே எந்த ஊர்? இங்கே தான். ஓகே. இதை நீங்கள் எப்போத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்போ ஒரு 3 வருஷமாக பண்ணுறோம். 3 வருஷமாக. ஓகே. இதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க சின்ன வயசில்? இப்போ உட்காந்து சும்மா சாதா போட தான் கற்றுக்கிட்டோம். இதுக்கு அதுக்கப்புறம் நானாக போட கற்று ஒருத்தரை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு நல்லா சேல்ஸ் ஆகுமா? எப்படி இல்லை, ஒரு சில நாளைக்கு ஆகும், ஒரு நாளைக்கு ஆகாது, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அது பழக்கம் ஆயிடுச்சு, நாங்களாம் கடைக்கு கரெக்டாக பண்ணிடுவோம். கண்ணு பார்த்தா கை வேலை செய்ய வேண்டியதுதான். ஆமாம். அதேமாரி வாய் பாட்டு வாய் பேசும், கை பாட்டு கை வேலை ஆகும், கரெக்டாக வரும். வேலைலாம் பொருளுங்களாம் நல்லா இருக்கும், திக்காக இருக்கும். இல்லை இல்லை, எப்பவுமே தான், எப்பவுமே நம்ம போடணும் கேமரா. சொல்லுங்கம்மா, இதெல்லாம் வந்து சின்ன சைஸ்லாம் எவ்வளோ? இது 150 ரூபா வரும். இது 200. இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்களேன். இது நம்ம இது வந்து பால், லஞ்சுக்கு குழந்தைங்க, குழந்தைங்க லஞ்ச் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக குழந்தைங்க லஞ்ச் பேக். இது குழந்தைங்க லஞ்ச் பேக்கு இல்லைனா பாலுக்கு. மாடி வீட்டில் இருந்தாங்கன்னா சப்போஸ் அந்த இது வைக்கல அப்படின்னா கயிறு கட்டி நம்ம தொங்க விட்டோம்னா நம்ம எவ்வளோ வச்சாலும் வந்து நல்லா ஃப்ளாட்ல இருந்து நம்ம மேலே இருப்பாங்களா, மேல் ஃப்ளோர்ல இருந்து நம்ம வந்து கயிறு கட்டி அப்படியே இழுத்து அழகாக எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். குழந்தை லஞ்ச் பேக்ஸ் சின்னதாகவும் இருக்கு, நல்லா இது. கோயிலுக்கு போகலாம், பூஜை போகலாம், கோயிலுக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்க, இது எவ்வளோம்மா? 200. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். இது நம்ம கோவிலுக்கெல்லாம் பூஜைக்கு எடுத்துகிட்டு போவோம்ல, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இல்லைன்னா நம்ம இந்த என்ன ஒரு நாள் வரல, அதசெல்லாம் கொண்டு போவாங்களே, அந்த நாள்லாம் இது அழகாக நம்ம ட்ரெடிஷ்னலாக கொண்டு போகலாம். நோம்புக்கு, நோம்புக்கு வந்து இதெல்லாம் அழகாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பூஜைக்கு. அது ரொம்ப அழகாக இருக்குது. இது பவுல் கூட போடலாம். பவுல் கூட போடுவேன். பவுல் கூட போடுவீங்களா? சூப்பர் சூப்பர். நம்ம கோயிலுக்கு அதிர்ச்சி வச்சு எடுத்துட்டு போறோம் டிசைன். ஆமா, அது பவு கூட போடும். ஐயோ, நிறைய திறமை உங்ககிட்ட இருக்கு போலயே. திறமை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனில் இருந்துச்சுன்னா இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக லென்த்தாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பூண்டோ இல்லை வெங்காயம் அந்த மாதிரி கூட நம்ம இது வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இப்படி கட்டி விட்டு பூச்செடி கூட போடலாம். அழகுக்கு. ஓகே, இதை வந்து கட்டி விட்டு நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா பூச்செடியாக கூட நம்ம அழகாக போட்டு இல்லை அழகாக தொங்கவும் விட்டுக்கலாம். இது அந்த மாதிரி நல்லா கீழே அழகாக வந்து பெரிய லென்த்தாக வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. இது எவ்வளோம்மா சொல்கிறீங்க? 250 ரூபாய். இப்போ வந்து இதை நான் 250 ரூபா சொன்னால் 200 ரூபாய் கேட்டு வாங்குவாங்க. ஓகே, 200 ரூபாய் வாங்குவாங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ அவங்க 250 ரூபாய் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி வாங்கறத விட இது பல வருஷம் நமக்கு வந்து தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் கூட நம்ம இதை அப்படியே வந்து பத்திரமா நம்ம கிழிக்கிற வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். இது காட்டுவா, இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. ஆமா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, மடிக்கவே முடியல, கம்பி மாதிரி இருக்கு இந்த இடம். நல்லா ஸ்ட்ராங் வரும். ஆமா, இதுவும் அதே தான், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. டிசைன் கொடுக்கதா ஸ்ட்ராங் வராது. ஓகே, இதுலமா இது வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போறது தான். இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அழகா எடுத்துட்டு போவோம் இல்லையா, செவ்வாய்க்கிழமை கேர்ள்ஸ் எல்லாம் விளக்கு ஏத்துங்க, பாய்ஸ் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் போகும்போது நம்ம அழகா இது வந்து விளக்கு கூட நம்ம அழகா எடுத்து போலாம். கொலு வருது பாருங்க, கொலு, கொலுக்கு அது கிஃப்டா கொடுக்கறது. 100 ரூபாய்
வாங்கிட்டு போயிட்டாங்க, 80 ரூபா கொடுத்து 80 ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க பாருங்க, அழகா இருக்குது, ரொம்ப மினி சைஸ்ல சின்னதா அழகா இருக்குது. இது நல்ல டிசைன், வீடியோல வந்துட்டீங்க, வீடியோல வந்துக்கிறீங்க பாரு, வீடியோல ஏதோ கஷ்டப்படுறோம் அவ்வளோதான். நீங்க கேமரா பார்த்து சொன்னீங்கன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து வாங்குவாங்க. ஏன்னா எங்க சேனல்ல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் இல்லா தெரியாதவங்க இடத்துல கூட அதை பார்த்துட்டு வந்து வாங்குறாங்க. இதோ போறாங்களே, இவங்களே வாங்குவாங்க, விலை கேட்டு வாங்கிட்டு போவாங்க, வாங்குவாங்க, விலை கேட்டு வாங்குவாங்க. கட்டு பையனா அது கிழிஞ்சு போது உடஞ்சிருக்கு. ஆமா, இதுன்னா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். பெருசா கட்டப்பை மாதிரி நல்ல அகலமாவும் இருக்கு இது பாக்க. நம்ம மார்க்கெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமா, காய்கறிக்கு அந்த மாதிரி ஐட்டம் கூட இதில் வந்து வச்சு அழகாக கொண்டு போகலாம், நல்ல வெயிட்டும் தாங்கும், இது கிழியாது. கட்டை பையனா கூட நம்ம அது கிழியும் மேலே, இல்லைன்னா அந்த கட்டை கூட சில டைம் நம்ம பைக்லலாம் மாட்டும் போது உடையும். ஸோ இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இது எவ்வளோ வெயிட்டு தாங்க? தாங்குமே, பத்து கிலோ கிட்ட தாங்கும். 10 கிலோ தாங்குமா? இது தாங்கும். எவ்வளோ அது? அது 500 ரூபாய். 500 ரூபாய் இது. நீங்க வந்து இத என்னடா இந்த பேக் வந்து நம்ம என்னடா இவ 500 ரூபாய்னு சொல்றாளே நினைக்காதீங்க. இதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமாவது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 10 வருஷமாவது இருக்கும். சோ 10 வருஷத்துக்கு இப்ப ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிருக்கோம். ஆமா, இதை வந்து நெகோஷியேட் பண்ணி கூட நம்ம வந்து கேட்டா ஒரு 50 ரூபீஸ் கூட நம்ம கம்மி பண்ணி கூட கொடுப்பாங்க. அவங்கதான் கூட கேட்டாங்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டிசைன்ல நமக்கு அழகா கொடுத்துருக்காங்க. அது மேல கோபுரம் மாதிரி இந்த கூட பாருங்க, இது எடுங்க, சூப்பரா இது. ரெண்டு கேட்டுக்கறாங்க இது மேல, இந்த கூட ரெண்டு கேட்டுக்கறாங்க. அப்படியே ஆபீஸ்ல லஞ்ச் பேக் எடுத்து போற மாதிரி கேரியர் வச்சு இங்க பாருங்க, ஹேண்ட் பேக் இது. வெளிய டக்குன்னு பால், பாம்பர்ஸ், வைப்பர் அதெல்லாம் வைக்கணும்னா நல்லா வசதியா வந்து இது அழகா பார்த்தோம். இதுல வந்து அழகா ஹேண்ட் பேக் டிசைன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கானா. இது எவ்வளோ பாட்டிமா? இது 150. இது வந்து கம்மி தான் நினைக்கிறேன், இது 150 ரூபாய் தான். இது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஒரே ஒரு கைப்பிடி வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன வயசுலே கற்றுக்கிருந்தேன், நான் பூ வியாபாரம் பண்ணியிருந்தேன், இப்போ வயசாக போக அந்த வியாபாரத்துக்கு போகல, இதில் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த வியாபாரம் பண்ணி. மாதம்னா ஒரு கூடை விற்றா 100-150 அப்படி கிடைக்கும், பெரிய கூடை விற்றா 100 ரூபாய் கிடைக்கும், இதெல்லாம் விற்றா ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். நம்பி வரலாங்க, எங்கள் கடைக்கு நல்லா கேரண்டி ஆனது, எதனா டேமேஜ்னா கூட நான் ரெடி பண்ணி தருவேன், நல்லா இப்போ கூட விலை கம்மி பண்ணி தரேன், வாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடர்னைஸ் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம், அந்த பழைய ட்ரெடிஷனை வந்து டோட்டலாக மறந்துட்டோம். இதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் மாடர்னைஸாக போங்க, ரொம்ப மாடர்னாகவே இருந்துக்கோங்க, பட் இந்த ட்ரெடிஷனை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்காங்களே அவங்களாம் இதெல்லாம் வாங்கினோன்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சுரேகா, பாய் பாய்.